சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களை முற்றிலும் ஒழித்து விடுவோம். மாநகர காவல் ஆணையாளர் பேட்டி. திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் கூறுகையில், இந்த ஆண்டு பல்வேறு குற்ற வழக்குகளில் ஈடுபட்ட ரவுடிகள் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட நபர்களை முற்றிலுமாக கைது செய்துள்ளோம். மேலும் கஞ்சா, தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, கள்ள லாட்டரி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகள் பாலியல் தொந்தரவு குற்ற செயல்கள் போன்றவற்றை விரைந்து நடவடிக்கை எடுத்து மாநகர காவல்துறை அதிகாரிகள் முயற்சியால் கைது செய்யப்பட்டு தண்டனை மற்றும் குண்டா சட்டத்தின் கீழ் தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது என கூறியவர், ஆணையாளர் தொடர்ந்து பேசுகையில், நாளை புத்தாண்டு பிறக்கும் நிலையில் இரவு 12 மணி வரை மட்டுமே புத்தாண்டு கொண்டாட்டத்தை நடத்தி கொள்ளலாம். அதன் பிறகு தேவையில்லாமல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டால் அவர்களை கைது செய்ய நேரிடும். மேலும் நாளை இரவு முழுவதும் மாநகரத்தில் உள்ள காவலர்கள் வாகன சோதனை மற்றும் ரோந்து பணியில் முழுமையாக ஈடுபடுவார்கள் என கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு சிறப்பாக பணியாற்றிய உதவி ஆணையாளர், ஆய்வாளர், உதவியாளர் மற்றும் காவலர்கள் உள்ளடக்கிய 63 பேருக்கு நன்னடத்தை சான்றிதழை மாநகர காவல் ஆணையாளர் பிரபாகரன் வழங்கினார். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வந்து மாநகரம் முழுவதும் வந்து வாகன சோதனைகள் ஆங்காங்கே, அதேபோல் முக்கியமான வழிபாட்டு தலங்கள், அது எந்த 3 மதங்களுடைய வழிபாட்டு தலங்கள்லையும் வந்து நம்ம காவலர்கள் அதிகாரிகளை போட்டு நம்ம கண்காணிச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 10 சோதனை சாவடிகள் இருக்கு, 9 ரோந்து வண்டிகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு போகும்போது அங்கே நிறுத்தி ஒரு 15 நிமிடங்கள் அல்லது 20 நிமிடங்கள் வந்து வாகன சோதனைகள் அல்லது வந்து தெருவில் சந்தேகப்படும் அது பாதையில் சந்தேகப்படும்படியாக போகக்கூடிய நபர்களை வந்து சோதிக்கணும், சோதனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். அதனால் பிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய நம்முடைய போலீஸாருமே வந்து அவங்களுக்கு கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு வாகனத்தையும் வந்து சோதனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். லாட்ஜஸ் செக் பண்ணுறது, ஹோட்டல்ஸ் செக் பண்ணுறது, அதையும் வந்து அதே போல் ரயில்வே ஓப்பன் லைன் பேட்ரோல் இதெல்லாமே வந்து நம்ம வந்து அரேஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ புது வருடத்தில் முக்கியமாக இந்த புது வருட கொண்டாட்டத்தின் போது இரவு நேரத்தில் அதிவேகமாக போகக்கூடிய இருசக்கர வாகனங்களுடைய ஓட்டிகளை வந்து அவங்களை வந்து ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி அவங்களுடைய வாகனங்களை வந்து பறிமுதல் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தில் இருக்கிறோம். இந்த விஷயத்தையும் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போனீங்கன்னா அந்த மாதிரி இருசக்கர வாகன ஓட்டிகள் வந்து கொஞ்சம் அதை வந்து அந்த மாதிரி வந்து 2-வீலரை ஓட்டும்போது ரேஸ் டிரைவிங் போகாமல் அதை வந்து நம்ம பாதுகாக்கலாம். அதன் மூலம் அது மூலமாக ஒரு நல்ல நாளில் வந்து அவங்களுக்கும் ஒரு விபத்து ஏற்படும், அவங்க வந்து பொதுமக்களையும் வந்து விபத்து ஏற்படுத்துறதையும் நம்ம வந்து தடுக்கலாம். அதனால் அதில் வந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஒரு கவனத்தை வந்து அதிகமாக செலுத்தலாம்னு சொல்லி இருக்கிறோம். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கேளிக்கைகள் 1 மணிக்கு பின்னால் வந்து எந்த விதமான கேளிக்கைகளும் அல்லது வந்து கொண்டாட்டங்களும் கிடையாது. ஏற்கனவே நமது காவல்துறை இயக்குனர் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து 1 மணிக்கு பின்னால் வந்து எந்த விதமான கொண்டாட்டங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அதன் பிரகாரம் நம்ம 1 மணிக்கு ஃபுல்லாகவே வந்து மாநகரம் முழுக்க வந்து எந்த விதமான கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை வந்து எல்லாத்தையுமே வந்து நாங்கள் நிறுத்திடுவோம், அனுமதிக்க மாட்டோம். நன்றி. இன்ஸ்பெக்டர் 15 வேலையாளர் ராஜேஸ்வரி சார். சார் எஸ்சி ரஜினிகாந்த் சார். சார் 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 சார்